நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்ற போகிறேன். உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது. தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்பதை மனதிலே பதிவு. அதனாலதான் பேரண்ட்ஸையும் ஒன்னா சேர்ந்து நான் பார்க்கணுமான்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்ன உடனடியே ஏற்படுத்தினாங்க. அது ஒரு உணர்வுபூர்வமான விழாவாக இருக்கும். இந்த விழாவை எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நடத்த வேண்டும் என்று இந்த பள்ளி குழுமத்தினுடைய கல்வி குழுமத்தினுடைய தலைவர் நினைக்கிறார் என்பதை அவர் இங்கு பேசியதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். நான் இங்கு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதில் இருவேறு கருத்து கிடந்தன. இட்ட பணியினை ஏற்று சில வார்த்தைகள் சொல்ல விடுகின்றேன். படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது என்ன கேட்குறாங்க, உள்ள என்ன படிக்கும், எந்த பள்ளியிடம் படிக்கும், வித்யாலயாவில் படிக்கும், எப்படி படிக்கும் என்பது தானே உடைய பணத்தை தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னு யாருமே கேட்கறதில்லையே. கல்வி பணத்தை விட சிறந்தது. வெள்ளத்தால் போகாது, வெண்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். அதனால இந்த கல்வி பணத்தை விட பெருசு என்பதுதான் உண்மை. அதோடு மட்டுமல்ல, இந்த கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவை எந்த கும்பனாலும் பெற முடியாது. அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய பெருமையை. நீ படித்துத்தான் பெற முடியும், நீ ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அதுக்குரிய வாய்ப்பை இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நம்பிக்கை நிறைந்த பயணத்தை நீ முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையிலே உனக்கு அடிப்படை தேவை கல்வி. அதனால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல். சொன்னவன் பேரறிஞர் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி. சொன்னவர் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல். பதிவு செய்தவன் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி. சொன்னவன் மாமேதை அரிஸ்டாட்டில். ஜப்பானிய பல்கலைக்கழகத்திலே நான் அதை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன். மாணவர்கள் இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது ஒரே மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது, என்ன பேசிக்கிறாங்க ஆங்கிலத்தில் சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். என்ன சொன்னாங்க தெரியுமா, 15 நாட்களுக்கு முன்னால் நீ படித்த புத்தகம் என்ன? ஒரு மாணவனோ மாணவியோ மாணவனும் மாணவியுமோ யாரை பார்த்தாலும் கேட்குற முதல் கேள்வி, 15 நாளைக்கு முன்னாடி நீ என்ன நல்ல புத்தகம் படித்த, பாட புத்தகமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், அதை கேட்டு நோட்டில் குறிச்சுட்டு உடனே வாங்கி படி. ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்ச திட்டத்திலே நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான் மாணவர்களின் பெற்றோர்களே. கூடியிருக்கின்ற மக்களை பார்த்து லெனின் சொன்னான், இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட நான் மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு உங்களுக்கு மூன்றே மூன்று கடமைகள், பெண்கள் ஆண்கள் முதியவர்கள் முத்தரப்பினரும் இருக்கிற இடத்திலே ஒரு அறைகூல் எடுத்தார். ஒரு மாணவன் எழுந்த முதல் கடமை என்ன? படியுங்கள். ஒரு மாணவி எழுந்த இரண்டாவது கடமை படியுங்கள். ஒரு முதியவர் எழுந்த மூன்றாவது கடமை எங்களுக்கு என்ன? படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் தெரியும், யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிக்கிறீர்கள் அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம், வேறு எந்த காரணமே கிடையாது. அதோடு மட்டுமல்ல, தமிழிலே பேச வேண்டும் என்று நான் விரும்பியதற்கு காரணம் சுருங்க சொல்லி விளங்கு வைப்பதில்லை, கருத்து செறிவார். உலகத்திலே நான் ஆங்கில புத்தகங்களையும் தமிழ் புத்தகங்களையும் உங்களிடம் போன்ற மற்ற எல்லோருக்கும் உலகம் முழுவதும் உரையாற்ற வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படிப்போம். ஆனால் நான் அறிந்த உண்மை நண்பர்களே,
நீங்கள் வாழ்வதற்காக எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆங்கிலம் அவசியம் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. அது பிழைப்பதற்காக கண்டிப்பாக வேண்டும். ஆனால் வாழ்வதற்காக, பண்புடன் வாழ்வதற்காக தயவு செய்து தமிழையும் விட்டுவிடாமல் படியுங்கள் என்பதே காவல்துறை அதிகாரி ரிக்வஸ்ட். இதை நான் அப்படியே சொல்லிட்டு தமிழ்ல நிறைய இருக்கு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறோம். ஏன் அப்படி சொல்றோம் தெரியுமா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு நாள் கூட படிக்காம இருக்காது. சொல்றது யாரு? அதிச்சோதி உலக நீதியில சொல்றோம். இளமையில் கல் அவ்வையார் சின்ன வயசுலயே படிச்சிருந்தா கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார் எவ்வளவு வேணாலும் படிக்கலாம், ஆனா படிக்கிற நாட்கள் கம்மி தாங்க. அதனால சீக்கிரம் படிச்சேன். என்னென்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழ முயற்சி வள்ளுவர் கேடில் விளைச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை உலகத்திலேயே பெருசு கல்வி தாங்க. அதோட விட்டாங்க ஒருமை கண் தான் கற்ற கல்வியே ஒருவருக்கு எளிமையும் ஏமாம் உடைத்து. ஒரு பிறவியில நீ படிச்சிட்டேன்னா ஏழு பிறவிக்கு அது உபயோகமா இருக்கும். அதுதான் தமிழ். அதோட மட்டும் இல்ல, என்னும் எழுத்தும் கண்ணனத்தமும் கைப்பொருள் தன்னில் மெய் பொருள் கல்வி. உண்ட இருக்கிற சொத்துலயே பெரிய சொத்து உண்ட இருக்க அறிவு தானா? கல்வி தானா? அதனாலதான் இந்த அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு வந்து உட்கார வச்சுட்டு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாலும் உங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி பொருள். அப்பா அம்மா பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து கொடுத்தாலும் எல்லாத்தோட பெரிய சொத்து கல்வி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அரு பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசி என்கிறது மேலது. ஏன் தெரியுமா இவ்வளவு? ஏன் சொல்றாங்க தெரியுமா? மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோர். மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு அரசனா இருந்தா கூட உன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு. நீ படிச்சுட்டா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அதுக்காக படிச்சு படின்னு சொல்லும்போது கஷ்டமா தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நெல்லிக்காய் எடுத்து முதல்ல கடிங்க தோற்பார், அதுக்கப்புறம் தண்ணி குடி இனிக்கும். அதை எப்படி சொல்லியிருக்கேன் தெரியுமா? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயப்பும் மடம் குன்று அறிவை அகற்றும் கல்வி நெடுக்காமம் முற்பயக்கும் சிந்தியர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிது. என்ன அர்த்தம்னா, ஆங்கில மீடியத்தில் படிக்கிறவங்க ஆங்கிலத்திலே நான் சொல்றேன் நினைக்கிறேன். இப்போ படிக்கிறது ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை கொடுக்கும். தமிழ் எப்படி சொல்லுது பாருங்க, சிற்றின்பச் செயல்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்பத்தை கொடுக்கும்டா, வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுக்கும். நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமா இருக்கணுமா? வாழ்க்கை முழுவதும் துன்பப்படும். வாழ்க்கை முழுவதும் இன்பமாக அறிவுள்ளவர்களாக வெற்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம் அல்லவா? எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடு. படிப்பிலா நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலா நிறைந்த சுடுகாடு. அறிவே கல்வியாகும் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும். அம்மா அப்பாட்ட கொஞ்சம் படம் இருக்கும், அப்பா பணக்காரங்களுக்குள்ள படிக்க மாட்டோம். அடுத்த தலைமுறையில் இருக்கிற இடம் தெரியாம போடும் ஏழை குடும்பமா இருக்கும் உள்ள வறுமையை உணர்ந்து படிப்பான். ஆலமரத்தை போல விழுந்து விட்டு வளரும். கொஞ்சம் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பெரிய டாடா பிர்லா மாதிரி கோடீஸ்வரர்கள் இல்லை. அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்கறதுதான் இந்த கல்வி சாலையினுடைய நோக்கமே என்று திருமதி சாந்தா காளிகராய் அவர்கள் என்னிடம் கூறினார். நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன், இப்படிப்பட்ட நீங்கள் ஏன் படிக்கணும்? பணக்கார குடும்பத்தில் இருக்கிறவன் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறவர்களுடைய பிள்ளைகள் படிக்கிறார்களோ இல்லையோ நீங்கள் படிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னோட பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்க முதல்ல பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்படும். நம்மை போன்ற ஏழை குடும்பத்து பிள்ளைகளுக்கு பயணத்திற்கே பணம் இருப்பதில்லை. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. ஒரு குழந்தை பிறந்தா அம்பானி அதானி வீட்டுல எல்லாம் 4 வேலைக்காரங்களுக்கு தோள் வச்சு. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன.
இதுலேருந்து என்ன தெரியுது? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஆனால் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? வளர்ந்தே பிறப்பது வாரிசு உரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை உங்களால் மட்டுமே பண்ணுங்க, உங்களால் மட்டும்தான் பண்ணுங்க. ஒரு சம்பவத்தை சொல்றேன். இந்த பள்ளிக்கூடங்களுடைய சிறப்பு, நம்ம இந்தியாவினுடைய சிறப்பு, இது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போது குத்துள்ள கேட்க வேண்டும். அப்போது எனக்கு ஞாபகம், மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களும் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் 2015 ஜூலை மாதம் ஒரு புத்தக திருவிழாவை திறந்து வைத்திருந்தார். ஒரு பெண் எழுந்து, ஜனாதிபதி அவர்களே, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன? கேள்வி. அடுத்த நொடி அப்துல் கலாம் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இந்த கல்விச்சாலையினுடைய பெருமையை பாருங்கள். நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்துவிளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானும் ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய. இதை நான் தங்களை ஏன் சொல்ல தெரியுமா? எல்லாரையும் உட்கார வச்சு இப்படி நான் பார்க்கும் போது என் மனசுல என்ன படுதுன்னா, இந்த கல்வி சாலை வித்யோதலையா, இந்த கல்வி சாலைகள், கல்வி குழுமங்கள், பள்ளிக்கூடங்கள் ஆலயங்களை விட சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். ஏன் தெரியுமா? காரணத்தோடு பதிவு. நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்துவராக இருக்க வேண்டும். இந்த வித்யாலய கல்வி கழகத்துக்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே. அதுதான் இந்த கல்வி சாலைகளினுடைய சிறப்பு. கல்வியினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு, இத்துணை இருக்கிறது இந்த கல்வியிலே. அதனால் தான் எல்லோரும் படியுங்கள் 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 என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள்.